வணக்கம்ண்ணா. ஆ, உங்களை பார்க்கணும்னு ஆசையாக நான் காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கேன். எங்கேருந்துமா? காஞ்சிபுரம். உங்கள் பேருமா? மலர். மலர், சூப்பர். சொல்லுங்கள் மலர். எனக்கு என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போது 1 கிராம் அளவு தான் தங்கம் கொடுத்துருக்கேன். கேட்குதுங்களா? 1 கிராம் அளவு தான் தங்கம் கொடுத்துருக்கேன். கை நிறைய அளவு அள்ளி தங்கம் கொடுக்கணும்னு ஆசை எனக்கு, ஆனால் முடியல. அந்த அளவுக்கு உயரணும், அதிகமாக கொடுக்குற அளவுக்கு நான் முன்னேறணும். ஃபஸ்ட்டு கேள்வி. ரெண்டாவது கேள்வி. அம்மா பதட்டப்படாதீங்க, சரி? ஒன்று மெதுவாக கேளுங்க, நான் உங்கள் பிரதர்மா, மெதுவாக கேளுங்க. ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் லைஃப் லாங் ஃபுல்லாக வாழணும், அதுக்கு நான் கைப்பிடிக்க வேண்டிய தெய்வம் எதுங்கண்ணா? சரிம்மா, வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா? அவ்வளோதான். ஓகே, உங்கள் பேர் மறுபடியும் சொல்லுங்கம்மா. மலர். மலர். உங்கள் கணவர் பேர்? கருப்புசாமி. கருப்புசாமி. அவர் என்ன பண்ணுறாரு? ஆக்சிஸ் பேங்க்கில் மேனேஜராக இருக்காரு. ஓகே. உங்களுக்கு 2 குழந்தைகளா? ஆமாங்க. பெண் குழந்தைகளா? 2 பையன். ஓகே. நீங்கள் எது சொந்த ஊர்மா உங்களுக்கு? சொந்த ஊர் திருப்பூர். ஆ, திருப்பூரா? எங்கே? திருப்பூர் அனுப்புரபாளையம். அனுப்புரபாளையம், சூப்பர். அப்புறம்? இப்போ அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் 3 இயர்ஸ் மட்டும்தான் பேங்க்கில் ஒர்க் பண்ண, ஒரு இடத்துல ஒரு டிஸ்ட்ரிக்ட். உங்கள் கணவருக்குமா? கணவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் 3 இயர்ஸ்க்கு அப்புறம். உங்கள் கணவருக்கு சொந்த ஊர் எது? அவர் அங்கே அவினாசி, திருப்பூர் தான் அவினாசி. மலர் சொல்லுங்க. அப்போ உங்கள் முதல் குழந்தைய அவினாசி பண்ண ஏதாவது தத்து கொடுத்தீங்களா? ரெண்டாவது குழந்தைங்க கொடுத்துருக்கீங்க? கொடுத்துருக்கேங்க. கரெக்டாக திருமுருகன் பூண்டி கோயிலில் கொடுத்துருக்கேன். பூண்டியில் கொடுத்தீங்களா? சரி. அங்கே ஆனால் அவினாசியப்பன் கொடுக்க சொன்னாங்களா? அவினாசியில் கொடுக்க சொல்லிங்க, முருகர் கோயிலில் தான் கொடுக்க சொன்னேன். சரி, ஓகே. ஒன்று. ரெண்டாவது விஷயம், நீங்கள் ரொம்ப நல்ல பெண்மணி மலர், நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க. ஆனால் வந்து ஏதோ ஒரு, இப்போ உங்களுக்கு 40-43 வயசுக்குள்ளே இருக்குமா? யார்? எனக்கு? ஆ, எனக்கு 37. 37. நான் என்ன, மேபி எனக்கு அந்த கண்ணாடி போடல, பாதி நானே ஒரு அரைக்கூடேன். சரி, ஓகே. கொஞ்சம் வந்து கணவர் வேலை நிமித்தமாக அதிகமாக வேலையோடு இருப்பதால் பேச்சு கம்மியாக இருக்கா இப்போது? ஆ, அதோடைய பாதிப்பு உங்கள் உடலில் தெரியுதும்மா. நல்ல கணவர்மா கருப்புசாமி. மலர், நீங்கள் நல்ல பெண்மணி. பசங்க எங்கே படிக்கிறாங்க? காஞ்சிபுரமில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. என்னம்மா? கவர்மெண்ட் ஸ்கூலில். பெரிய பையன் 5th, செகண்ட் பையனுக்கு 3 வயசு தான் ஆச்சு. சரிம்மா, முதல் கேள்வி வந்து நீங்கள் நிறைய கொடுக்குற மாதிரி வருவீங்கம்மா. அதுக்கு அது வந்து கொங்கு மண்டலத்துக்கு, அது கவுண்டராக செட்டியாராக ஐயர் ஐயங்கார் யாராக இருந்தாலும் அதுக்கு வந்து காமனான விஷயமா. எல்லா ஜாதிகளும் எல்லா மதமும் எல்லாருக்குமே அதை கொடுக்குற ஹேபிட் இருக்குது கொங்கு மண்டலத்தில். ஆனால் அந்த மண்டலத்தோட பெரிய தப்புன்னா, பெரிய வீடு, பெரிய கார், பெரிய திருமணம், அது போல் வாழாமல் கொஞ்சம் சிறுக கட்டி பெருக வாழ். ரெண்டாவது விஷயம், நீங்கள் காஞ்சிபுரத்தில் தெரிஞ்சோ தெரியாமல் இருக்கீங்க, காஞ்சிபுரம் காமாட்சிம்மன் ஒரு விசேஷமான கோயில்மா. அந்த கோயிலில் வந்து கா என்றால் கலைமகள், மா என்றால் மலைமகள், அக்ஷினா கண்கள், கலைமகளையும் மலைமகளையும் கண்களாக கொண்டால் காமாட்சி. அந்த காமாட்சிம்மன் கோயிலுக்கு நீங்கள் நவாவரண பூஜைன்னு ஒரு பூஜை நடக்கும். எப்போ நடக்குன்னா, பௌர்ணமி அன்னைக்கு இரவு நடக்கும், வசந்த நவராத்திரிலாம் பகல் நேரத்துலேயே நடக்கும். இரவு நடக்கக்கூடிய நவாவரண பூஜையில் ஜஸ்ட்டு சும்மா போயிட்டு வாங்க, உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம் வரும்மா, பெரிய மாற்றம் வரும். அது காஞ்சிபுரத்தில் வந்து நல்லா எனக்கு இடம் வேணும்னு நாங்கள் வாங்கி வச்சுருக்கேன். அந்த காமாட்சி மண்ணில் இடம் வேணும்ன்ட்டு சும்மா ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கோம்மா. அந்த இடம் எங்கே இருக்குது, இப்போ ஏதாவது எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. அது யூனியன் ஆஃபீஸ்க்கு பின்னாடி அந்த இடம் இருக்குது. அந்த மண்ணில் நமக்கு ஒரு இடம் வேணும்ன்ட்டு. ஸோ நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு ஆக சிறந்த பெண்மணியம்மா. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சனலாக ஒரு விஷயம் சொல்கிறோம்மா, உடலை பார்த்துங்க. இப்போ நான் கொரோனா வந்து 2 வருஷம் நடக்கலம்மா, ஒரு 15 கிலோ உடம்பு வெயிட் போட்டிருக்குமா. சரிங்களா? இப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிடும், ஒரு 15 நாளாக. இப்போ மேபி இன்னும் ஒரு வாரத்தில் ஃபுல் டைட்டாக நடக்க ஆரம்பிச்சிடுவேன். நான் நடக்கிறேன், நீங்களும் நடங்க. உடம்பு வந்து இதோட ஒரு 5 கிலோ கம்மியாக இருக்கணும்மா. சரிங்களா? யார் கூட வந்தீங்க? கணவர் கூட தான் வந்தேங்க. எங்கே உங்கள் வீட்டுக்கார்? அது கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சுங்க. என்ன பிரேக் டவுன்மா? கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. எங்கே இருக்கார் அவர்? ஹோட்டலில் தங்கியிருக்காரு, அவரால் வர முடியல, அதனால் ஆட்டோ பிடிச்சி வந்தேங்க. நீங்கள் ஆட்டோ பிடிச்சி வந்தீங்க, எந்த ஹோட்டலில் தங்கியிருக்கீங்க? எஸ்கேப் வில்லா. ஓகே, சூப்பர். நீங்கள் எத்தனை மணிக்கு இங்கே வந்தீங்க? நேற்று மதியம் இங்கே எத்தனை மணிக்கு வந்தீங்க? என்ன இங்கே காலையில் 8:30 வந்தேன். இப்போ என்ன 50 ரூபா வாங்கினீங்களா? 50 ரூபா வாங்கினேன். அப்போ நீங்கள் பங்க்சுவலாக இல்லை.
சரி ஓகே டன்மா. நான் ரெடி ஆயிட்டேங்க, சீக்கிரமா வரணும். நீங்க சொல்லுவீங்க பஞ்சுவாலிட்டி தான் முக்கியம்னு சொல்லுவீங்க, அதனால 8 மணிக்கு ஷார்ப்பா வரணும்னு தான் ட்ரை பண்ணேன், ஆனா என்னால வர முடியல. லலிதா எங்க லலிதா கேட்டுட்டீங்களா? வர முடியும் ட்ரை பண்ணேன், வரணும்னு ஆசைப்பட்டேன். இது ஆன்சர் கிடையாதுமா, ஆப்ஷனே கிடையாது. இது இல்லைன்னா நம்ம உயிர் போயிடும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அது போல் இனிமேல் பங்க்சுவாலிட்டியில் மிஸ் பண்ணாதீங்க. அதுதான் இப்போ உங்களுக்கு சொன்னே நான், யாரெல்லாம் பங்க்சுவலாக வந்தாங்க எல்லாருக்கும் 50 ரூபா கொடுத்தேன், நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களே. சரிங்களா, பங்க்சுவலாக இருங்கம்மா, அது ஒரு மைனஸ், அது உங்களுடைய மென்டலாக உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. நன்றி மலர், தேங்க்யூ. சரி.